ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குட தான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டியில் மகேந்திர சிங் தோனி தலைமையிலான சிஎஸ்கே அணியில் ஓப்பனிங் வீரர்களில் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சிஎஸ்கே அணி நிர்வாகம் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து சிஎஸ்கே ரசிகர்களிடையே ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி நாம இப்போ பார்ப்போம். கடந்த ஆண்டு மகேந்திர சிங் தோனி தலைமையிலான சிஎஸ்கே அணி தான் வந்து சாம்பியன் பட்டத்தை வந்து வென்றாங்க. இதில் இந்த அணி சாம்பியன் பட்டத்தை வெல்வதற்கு முக்கியமான வீரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேன் வாட்ஸன் மற்றும் அம்பத்தி ராய்டு. இவங்க இரண்டு பேர் தான். இவங்க தான் வந்து சிஎஸ்கே அணியின் ஓப்பனிங் வீரர்களாக வந்து களமிறங்குவாங்க. இவங்களோட அதிரடி ஆட்டம் வந்து சிஎஸ்கே அணி கோப்பை வெல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் வீரரான ஷேன் வாட்ஸன் வந்து பாகிஸ்தான் பிரீமியர் லீக்ல ஒரு சரியான ஃபார்ம்ல வந்து இருக்காரு. அதே போல இந்திய அணியின் வீரரான அம்பத்தி ராய்டு வந்து ஒரு மோசமான ஃபார்ம்ல வந்து இருக்காரு. அதனால சிஎஸ்கே அணி நிர்வாகம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஷேன் வாட்ஸன் மற்றும் முரளி விஜய் இவங்க இரண்டு பேர்த்தையும் வந்து ஓப்பனிங் வீரராக களமிறக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். முரளி விஜய் வந்து தற்போது உள்ளூர் போட்டியில சிறப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காரு. அதனால அவர் தான் ஓப்பனிங் வீரராக களமிறக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அம்பத்தி ராய்டுவை ஒரு சில போட்டிகளில் ஓய்வு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா இதற்கு மறுப்பு தெரிவித்த சிஎஸ்கே அணியின் பேட்டிங் பயிற்சியாளர் மைக் ஹசி மற்றும் கேப்டன் மகேந்திர சிங் தோனி இவங்க இரண்டு பேரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஓப்பனிங் வீரரா எப்போதும் போல ஷேன் வாட்ஸன் அம்பத்தி ராய்டு இவங்க இரண்டு பேர்த்தையும் வந்து களமிறங்கட்டும், அதுதான் வந்து அணிக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்களாம். அம்பத்தி ராய்டு தொடர்ந்து சொதப்பும் பட்சத்துல நாம வந்து முரளி விஜயை களமிறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு மகேந்திர சிங் தோனி என்ன சொல்றாரு அப்படின்னா இந்திய அணியில பாத்தீங்க அப்படின்னா அம்பத்தி ராய்டோட இடம் வந்து தற்போது கேள்விக்குறியா இருக்கு. அவர் வந்து இந்த ஐபிஎல் போட்டியில ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினா மட்டும்தான் உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில நான்காவது இடத்துல களமிறக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு வந்து கிடைக்கும். அதனால அவர் வந்து அம்பத்தி ராய்டுக்கு மேலும் சில வாய்ப்புகள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சிஎஸ்கே அணி நிர்வாகத்திட்ட வந்து வலியுறுத்தி அவரே வந்து ஓப்பனிங் வீரர்களாக களமிறக்க போறாங்களாம். கடந்த ஆண்டை போல இவர் வந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் அப்படின்னா கண்டிப்பா உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில வந்து இடம் பிடிப்பார் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.